ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுல வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கோர் அஜெண்டாவா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கம்யூனல் சிவில் கோடு தான் நாட்டில் இருக்கு, செக்யூலர் சிவில் கோடு வந்து தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இவர் இப்படி பேசி ஒரு நாள் கூட ஆகல, அதற்குள்ளேயே அவருடைய கூட்டணி கட்சிகளில் இருந்தெல்லாம் பல்வேறு எதிர்ப்பு குரல்கள், நாங்க இஸ்லாமியர்கள் பக்கத்தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியா இருக்கட்டும், நாயுடு கட்சியா இருக்கட்டும், அதே போல எல்ஜேபி பீகாரில் இருக்கக்கூடிய எல்ஜேபி கட்சியா இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே கருத்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வப்பு மசோதாவிலையுமே கூட்டணிக்குள்ள சலசப்பு வந்துச்சு. இப்ப பிரதமர் அவர்கள் பேசினா டிசிசிக்கு எதிராகவும் கூட்டணி கட்சிகளே பேசியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செக்யூலியர் என்கிற வார்த்தையே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடாது என்று பேசியவர்கள் தான் இவர்கள். இப்போது திடீரென வார்த்தை விளையாட்டுகளை நரித்தனமாக கையாண்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பதை செக்யூலியர் சிவில் கோடு என்று மாற்றி பேசுகிறார் மோடி. செக்யூலியர் என்று அவர் பேசியிருப்பது சாத்தான் வேதம் ஓதுவதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையே வேப்பங்காயாக கசந்தது அவர்களுக்கு. இப்போது மதச்சார்பின்மை என்று ஒரு வார்த்தையை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்ற போது நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல குறிப்பா எதையெல்லாம் செய்ய போகிறாரோ அதையெல்லாம் அவர் சுதந்திர தின உரையில் தான் அறிவிப்பார். 2014 சுதந்திர தினத்தினுடைய உரையை நீங்கள் திருப்பி பார்த்தால், இந்த நிதி ஆயோக் என்பதை கொண்டு வரப்போகிறோம், திட்டக்குழுவை கலைக்கப் போகிறோம் என்பதை 2014 முதல் முதலாக அப்போதுதான் கொடியேற்றினார். அப்போதே அவர் அதைத்தான் செய்தார். இப்படி அறிவிப்புகள் அவர் செய்ய போகிறவற்றையெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு நிகழ்வாக சுதந்திர தின உரையை அவர் எப்போதுமே வடிவமைத்துக் கொள்வார். அதுல என்ன ரொம்ப குறிப்பானா, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசியிருக்கிறாரு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் பெண்கள் பாதுகாப்பு என்று இதே போன்று ஆகஸ்ட் 15 பேசிவிட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் தான் பல்கிஸ் பானு வழக்கில் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் தான் பெண்களினுடைய விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்கள், பெண் உரிமைக்காக பேசுகிறவர்கள். ஏன் மணிப்பூர் குறித்து பேச வேண்டியதுதானே சுதந்திர தின உரையில? ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பெண் வீதிகளில் ஓடிய காட்சிகளை இந்திய திருநாடே பார்த்தத சார், நீங்க அது குறித்து பேசுவதற்கு தயாராக இருந்தீங்களா? 75 நாட்கள் ஒரு பிரதமர் வாய் திறக்காமலேயே இருந்தார். நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிற பிரதமரா நீங்கள்? செக்யூலியர் சிவில் கோட் என்பதை யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லாரும் ஏமாந்து விடுவார்கள், யாருக்கும் அறிவு கிடையாது, நாம மட்டும்தான் அதிமேதாவி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். 2 அஜெண்டாவை நிறைவேற்றியாச்சு. பாரதிய ஜனதா கட்சி எந்த நோக்கத்துக்காக துவங்கப்பட்டதோ அதில் 2 நிறைவேற்றி விட்டார்கள். 1 ராமர் கோயில் கட்டுவது, இன்னொன்று காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது. 2 செவ்வனே செய்து முடித்தாகிவிட்டது. இப்போது 2 வகையில் செய்திகளை சொல்லியிருக்கிறார் மோடி. 1, நான் யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வராம விடமாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இன்னொன்று ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. என்ன ஆர்எஸ்எஸ்க்கு இண்டிகேஷன் கொடுக்குறாருன்னா, நான் பாருங்க கொள்கையிலிருந்து நெறிப்பிறல, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நான் சுதந்திர தின உரையில கூட குறிப்பிட்டிருக்கிறேன் பாருங்க, அதுக்கான முயற்சியில் இருக்கேன், அது செய்ய முடியுமா முடியாதான்றது அடுத்த கட்டம். ஏன்னா நீங்க காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த போது இருந்த நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை இப்போது இல்லை. நீங்க முதல் மசோதாவே தோல்வியை தழுவி இருக்கிறீங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு, ஜேபிசிக்கு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் மசோதா சார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அதுவே உங்களால நிறைவேற்ற முடியல. கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால நீங்க வந்து காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது போலவோ, ராமர் கோயிலை கட்டி முடித்தது போலவோ இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனாலும் நான் முயற்சி எடுத்தேன்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும், அதற்காக அவர் அப்படி பேசியிருக்கார். மொத்தமாகவே நேற்று ஒரு அபத்தத்தின் உச்சமான பேச்சு தான் மோடியினுடைய பேச்சு, அராஜகமான பேச்சு என்று கூட சொல்லலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார், யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வந்துருவோங்கிறாரு, திரும்பவும் மேக் இன் இந்தியா முழக்கம். இந்த 3 வெற்று கூப்பாடுகள் தான், எதுவுமே பயன் தரப்போவதில்லை. இன்னொன்று, இந்த சுதந்திர தின உரையில் நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? நீங்க பேசலாம், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசலாம், ஆனா இந்த இதுல பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஹியூமன் ரைட்ஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். மோடி பேசிய 140 கூட்டங்களில் 112 கூட்டங்களில் முஸ்லிம்களுக்கான வெறுப்பு பிரச்சாரத்தை பேசியவர் மோடின்னு. உங்களுக்கு பால் தாக்கரேவை 6 வருட காலம் தேர்தலில் போட்டியிட விடாம டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க.
எதற்காகனா இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசியதற்காகத்தான். நியாயமா மோடியை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். 140 கூட்டத்துல 112 கூட்டங்கள் பிளவுபடுத்துகிற பேச்சாக, இஸ்லாமியர்களை மதச்சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிற பேச்சாக நேரடியாகவே பேசினார் சார். 2 மாத காலம் 400 மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அப்படியே பேசி கொண்டிருந்தார் மோடி. அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். இப்போ சுதந்திர தினத்தில் வந்து நின்று கொண்டு இந்த பிரிவினைவாத பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார். கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு நிலவுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம், தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை டே 1ல இருந்து அவங்க சொல்றாங்க, இந்த பிரச்சனை துவங்குவதற்கு முன்பிலிருந்தே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் இஸ்லாமியர்களுடைய பக்கம் நிற்போம் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை என்பதை அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கண்டனத்தை நேற்றைய மோடியினுடைய பேச்சுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். செக்யூரியர் சிவில் கோடுனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அதனுடைய டிராப்ட் உங்கள்கிட்ட தயாரா இருக்கா, அந்த டிராப்டையே நீங்க தயார் பண்ணிட்டு முதல்ல அது குறித்து பேசுங்கிற செய்தியெல்லாம் நேற்று பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த வக்பு திருத்த மசோதாவை இவர்கள் கொண்டு வந்த போதே தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நிதிஷ்குமார் பட்டவர்த்தனமாக அறிவித்தார். அதுல ரொம்ப குறிப்பா இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகுதான் நிதிஷ்குமார் வக்பு சொத்துக்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கட்டிடங்களாக கட்டி கொள்வதற்கு சிறப்பு அனுமதிகள்லாம் கொடுத்து நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாருங்கிற செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, நீ வக்பு சொத்துக்களை கையாளுவதில் ஒரு இஸ்லாமியர் அல்லாதார அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு நீ கொண்டு வர்ற, ஆனா நான் வக்பு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே கட்டடங்கள் கட்டுவதற்கு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அந்த மக்களுக்கு நான் துணை நிற்கிறேன்னா உனக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன்றதுதானே அர்த்தம், உன்னுடைய நிலைப்பாட்டில் நான் இல்லை என்பதுதானே அதை பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்ப ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்துருச்சு. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில என்ன சொல்ல போறாங்க ஜனதாதளம்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிச்சயமாக எதிர்ப்பை பதிவு செய்வார்கள், ஆதரவு கிடைக்க போவதில்லை. இப்போதும் அதே நிலைமைதான், நீங்க டிராப்ட் ரெடி பண்ணி இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எவ்வளவு நாளா பேசுறீங்க, 6 வருட காலமா பேசுறீங்க, அதுக்கான மினிமம் டிராப்ட் ஒர்க் நீங்க பாத்துருக்கீங்களா, ஒரு வரைவையாவது இதுவரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையாவது கூட்டி இதற்காக ஆலோசனை செய்திருக்கிறீர்களா, இல்ல. இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொன்னீங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடுனா கோவாவில சிறப்பு அமெண்ட்மெண்ட் இருக்கு, ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் இருக்கு கோவாவுக்கு, அது போர்ட்டுகீஸ் அமெண்ட்மெண்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அவங்க உங்களுடைய கட்சி ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா கோவாவில மறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி உண்டு, அதே போன்று பெரியம்மா சின்னம்மா பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு சிறப்பு அனுமதி உண்டு கோவாவில, அதை நாங்க பின்பற்றுவோம், நாங்க வந்து சிறப்பு அமெண்ட்மெண்ட் என்ன வச்சிருக்கிறோமோ அந்த ஸ்பெஷல் ஆக்ட் என்ன எங்க கிட்ட இருக்கோ அதையே பின்பற்றுவோம்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு, கோவாவினுடைய தேர்தலின் போது சொல்வாரு. இப்ப அந்த வாக்குறுதியை காலில் போட்டு மிதிச்சிருவீங்களா, வடகிழக்கு மாகாணங்கள்ல மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய டிரைபல்ஸ் ஒரு சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் கோடு இருக்கு, அதை நீங்க என்ன செய்வீங்க, அதை நீங்க சிதைச்சிருவீங்களா, நீங்க வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இதில் பிரச்சனை என்பதை காட்டுவதற்கு முனைகிறீர்கள், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியர்கள் இப்ப திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ண துவங்கிட்டாங்க. அதுலதான் அவர் ஒரு மோடியுடைய வார்த்தை ஜாலத்தை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. பத்திரிகையாளர்களுமே இதை சுட்டி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றதான் எப்பயுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க, ஆனா மோடி அவர்கள் திடீர்னு செக்யூலர் சிவில் கோட் அப்படின்றாரு. அப்ப யூனிஃபார்ம்னா ஒட்டு மொத்தமாக எல்லோருக்கும் வரணும், பழங்குடிகளையும் உள்ள கொண்டு வரணும். நீங்க சொன்ன அந்த கோவாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனையா பூதாகரமா எழுவ என்பதற்காக செக்யூலர் சிவில் கோடுன்னு மாத்திட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அதை கொண்டு வந்துடலாம், எல்லாருக்கும் பொதுவானது இருக்காது, அப்ப முஸ்லிம்களை மட்டும் அவங்களுடைய தனித்துவமான சட்டத்தை மட்டும் நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் மோடி இப்படியான வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வக்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுல ஏதாவது பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. ஏன் இருக்கு அப்படிங்கறதுல இருந்து இந்த பிரச்சனையை நீங்க துவங்கி பார்க்கணும். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தொடர்ந்து தாக்குவது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் சார். ஒண்ணு இல்ல சார், RSS என்ன நினைக்கிறாங்கன்னா 300 அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இப்ப 250 கீழே போனதற்கான காரணமே இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்களை அதிகமாக மோடி முன்னெடுக்காமல் போனாரு, அதுதான் அந்த பிளவுபடுத்துகிற வேலையை செய்திருந்தால் இந்துக்களினுடைய ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தி இருந்திருக்கலாம், தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கும். இது RSSனுடைய எண்ண ஓட்டம். ஆனா நீங்க அப்படி பேசியிருந்தா இன்னும் பின்னடைவை சந்திச்சிருப்பீங்கிறது கள யதார்த்தம். RSS கள யதார்த்தத்தை உணராமல் பேசுகிறது. இப்ப மோடிக்கு என்ன நோக்கம்னா, நாம RSSனுடைய நன்மதிப்பை பெறணும், RSSக்கும் அவருக்கும் ஒரு பிணக்கு வந்துருச்சு. இப்ப திரும்பவும் RSS எப்படி பேசுமோ RSS குரலிலேயே தொடர்ந்து நாம் பேசினால்
அது நம்முடைய ஆட்சி கட்டலுக்கு ஆபத்து வராதுன்னு நினைக்கிறாரு. ஆனா உட்கார்ந்திருக்கிற நாற்காலியினுடைய நான்கு கால்களும் அவருடைய கால் இல்லை. ஒன்று ஜனதாவினுடைய கால், இன்னொரு கால் டிடிபி தெலுங்கு தேச கட்சியினுடைய கால் என்பதை அவர் மறந்து விடுகிறார். எப்போது வேண்டுமானாலும் இந்த இரண்டு கால்களும் பிரச்சனையை மையமாக வைத்து முன்னும் பின்னும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மோடி அவ்வப்போது மறந்து விட்டு பேசுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்னு, நீங்க செக்யூலியர் சிவில் கோடு என்று ஒண்ணு கொண்டு வரணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட என்ன வரையறை நீங்க வச்சிருக்கிறீங்க? டிராப்ட் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? முன்வரைவு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? அந்த முன்வரைவுல நீங்க யாரை குறித்து இந்த செக்யூலியர் சிவில் கோடுக்குள்ள கொண்டு வர போறோன்றது குறித்து நீங்க பேசினாதான் அவருடைய உண்மையான மனநிலை என்ன, அவர் எதை நினைத்து இதை பேசுகிறார் என்பது நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும், அனுமானமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் அவருடைய நகர்வுகள் எல்லாம் திட்டமிட்டு மதச்சிறுபான்மையினரை மையப்படுத்தி தான் இருக்கிறது. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ஏன் வந்து இஸ்லாமியர் அல்லாதார் ஒருவரை கொண்டு வந்து வக்பு வாரியத்துல உறுப்பினராக போடணும்னு சொன்ன நோக்கம் என்ன? வக்பு செய்து கொடுக்கப்பட்ட சொத்து, அது இஸ்லாமியர்களுக்கு உண்டான சொத்து. அந்த சொத்தில் கொண்டு வந்து இஸ்லாமியர் அல்லாதார் ஒருவரை நீங்க, இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பிரச்சனை வராது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, கேரளாவில் பிரச்சனை வராது. வட மாநிலங்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு உண்டான சட்ட திருத்தமாக இது இருக்கும். இப்ப அதே மாதிரியே நீங்க, அதனாலதான் நான் கோவா விஷயத்தெல்லாம் குறிப்பிடுகிற போது மலைவாழ் மக்களுக்கு உண்டான அந்த சிறப்பு சட்டங்களை எல்லாம் குறிப்பிடுகிற போது நீங்க அவங்களை எல்லாம் விட்டு விட்டு நீங்க இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து நகர்த்துவது என்பதற்காகத்தான் இந்த செக்யூலியர் என்கிற வார்த்தையை, நீங்கள் மதச்சார்பற்ற என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? கிறிஸ்தவர்களை நீங்க எப்படி பார்ப்பீங்க? பார்சிக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன வரையறை வருகிறது இதுல? எனவே ஒட்டுமொத்தமாக மதச்சிறுபான்மையினர் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே அதில் பாதிக்கப்படுவார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இவர்களினுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை நோக்கி இருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கப்பட போவது பார்சிக்களும் தான், இதில் பாதிக்கப்பட போவது இந்துக்கள்லயே மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களும் இதில் பாதிக்கப்பட போகிறார்கள். கோவாவில் இருக்கிற சிறப்பு அமெண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்றவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாமியர்களோட மைனாரிட்டி சார், சின்னஞ்சீரிய மாநிலம், இஸ்லாமியர்களோட மைனாரிட்டி தான் அவங்க. அப்ப அவர்களுக்கும் ஒரு ஆபத்து வந்து விடுமே என்கிற அந்த ரீதியில் தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கிறது. ஆனால் மோடியினுடைய நோக்கம் திட்டமிட்டு இஸ்லாமிய சமூகத்தையும் மதச்சிறுபான்மையினரையும் அச்சுறுத்துவது, அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவது தான். நான் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப தீர்க்கமா இருக்கேன், எப்படி வக்பு மசோதாவை சட்ட திருத்தத்தை இவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போனதோ அதே போன்றுதான் இப்ப இந்த செக்யூலியர் சிவில் சட்டம்னு சொன்னாலும் சரி, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு நீங்க வேற வேற பெயர்களை வைத்துக் கொண்டு வந்தாலும் சரி, முகமூடிகளை மாற்றிக்கொண்டு நீங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு ஏற்கப் போவதில்லை. இனி மோடி நினைத்ததை போல ஒரு சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் பதட்டமான சூழலை உருவாக்குவது. இப்ப மூன்று மாநில தேர்தல் வருது, இதை மையப்படுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும், அதை வைத்து தேர்தலில் ஒரு வாக்கு அறுவடை செய்ய வேண்டும், அதற்காக இப்படி பேசியிருக்கிறார் என்றுதான் நான் புரிய. ஏன்னா இதெல்லாம் அறுத பழைய பேச்சுக்கள், இப்போதா பேசுகிறார், 11 ஆண்டுகளாக பேசுகிறார். மேக் இன் இந்தியா, மேட் ஃபார் ஆல், என்ன நீங்க பண்ணிட்டீங்க இத்தனை நாட்கள்ல? எல்லாம் சைனாவோட பார்ட்ஸ், சைனாவோட பார்ட்ஸை கொண்டு வந்து இங்க அசம்பிள் பண்ணி மொபைல் ஃபேக்டரிஸ ரன் பண்றீங்க, காருக்கு ஜப்பான்ல இருந்து ஜெர்மனில இருந்து அசம்பிள் பார்ட்ஸை கொண்டு வர்றீங்க, எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாம் சைனாவில இருந்து கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்து இங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல அசம்பிள் பண்ணி காரை உற்பத்தி பண்றீங்க. என்ன மேக் இன் இந்தியா? இது பேர் தான் மேக் இன் இந்தியாவா? இதுதான் நீங்க நாட்டுக்கு மேக் இன் இந்தியான்னு சொல்றீங்களா? இன்னொன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதையும் அவர் பேசியிருக்கிறார், அதுவும் ஒரு பல்லில்லாத பாம்பு. நீங்க என்ன ஒரே நாடு ஒரே, இப்ப தேர்தலை நடத்தினீங்களே நாடாளுமன்ற தேர்தலை, இதையே ஒரு கட்டமாக நடத்த முடிந்ததா? சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது சார், இது சரியா சரி வருமா வராதான்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பரிந்துரை இது சாத்தியப்படாதுன்னு தான் சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒரு சட்ட கமிஷன் இதற்காக அமைக்கப்பட்டது, அதுவும் என்ன சொன்னது? இது சாத்தியம் இல்லை என்ன சொன்னாங்க. ஆனா ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக இருக்கிற போதுதான் மூணு தேர்தலையும் சேர்த்து நடத்தலாம்னு சொன்னாரு. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், மூணு தேர்தலையும் சேர்த்து நடத்தலாம்னு சொன்னாரு. நீங்க ஒரு தேர்தல் நடத்தின லட்சணமே தான் தெரியுது, 70 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை முழுசா நடைபெறல, வாக்குப்பதிவு முழுமையா நடைபெறல, அந்த பிரச்சனை இப்போதும் இருக்கு. 2 மாத காலத்துக்குள்ள அந்த வழக்கை தொடுத்திருந்தா இந்நேரம் உச்ச நீதிமன்றத்துல தேர்தல் வழக்கா அந்த வழக்கு பதிவாயிருக்கும். இப்ப 2 மாத காலம் கடந்துருச்சு, இனிமே அந்த தேர்தல் வழக்காக பதிவு செய்ய முடியாது. ஆனாலும்
நீங்க அந்த 70 தொகுதிகள்ல சார், அதுல குறிப்பா 59 தொகுதிகள்ல ஏறக்குறைய 30 கோடி வாக்குகளோ ஏதோ பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளவு நேரத்துல? 1 மணி நேரத்துல. அப்ப சராசரியா ஒரு தொகுதிக்கு 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் வாக்குகள், இதெல்லாம் சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? 1 மணி நேரத்துல 2.5 லட்சம் ஓட்டு எங்கேயாவது போலாகுமா சார் ஒரு தொகுதிக்குள்ள? இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதுவும் தொடங்கிய நிலை என்பது மந்த நிலையாகத்தான் இருக்கும். உற்சாகமான வாக்குப்பதிவு என்பது நாம பாக்குறோம், எல்லா மாநிலங்கள்லயும் பாக்குறோம், எல்லா தேர்தல்கள்லயும் பாக்குறோம். உற்சாகமான வாக்குப்பதிவு எப்போது தொடங்கும்? ஒரு 11 மணியிலிருந்து. வாக்கு எண்ணிக்கை முடிவடைவதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் அதிகமான வாக்குகள் பதிவாகிற காட்சிகளை நாம பார்ப்போம். காலையில துவங்குகிற வாக்குப்பதிவு 1 மணி நேரத்துக்குள்ளேயே 2 லட்சத்தை கடந்துருச்சுன்னு சொன்னா இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்கு? அதுவே நீங்க முறையா நடத்த முடியலையே. சரி, இன்னொன்று வச்சுக்குவோம். இப்ப சட்டமன்ற தேர்தல தெலுங்கு இதுல நடத்தி முடிச்சிருக்கீங்க, ஆந்திராவுல நடத்தி முடிச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் 4 வருட காலம் இருக்கு அவர்களுடைய ஆட்சி காலம். சரி, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. வேற மாநிலங்கள்ல நீங்க என்ன செய்வீங்க? அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை 3 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு வச்சுக்குவீங்களா? இடைப்பட்ட நாட்கள்ல இப்ப தேர்தலை நடத்தாம விட்டுருவீங்களா? இப்ப தமிழ்நாட்டுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் நடத்தணும், என்ன செய்வீங்க? 2029 வரை இந்த அரசை நீட்டிச்சிருவீங்களா? இல்ல 2026 இருந்து 2029 வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமல்படுத்திடுவீங்களா? என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் சாத்தியப்படுகிற ஒரு செயலா? மக்களுக்கு வாக்களிக்கிறதுல பிரச்சனை இல்லை சார், 3 மிஷினை கொண்டு வந்து வச்சிருவாங்க. உள்ளாட்சிக்கு ஒரு ஓட்டு, சட்டமன்றத்துக்கு ஒரு ஓட்டு, நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டுன்னு மக்கள் போட்டு போயிருவாங்க. நீங்க எப்படி சார் நடத்துவீங்க? உங்களுக்கு நடத்துறதுக்கு யோகிதை இருக்கா? ஒரு நாட்டுல ஒரு நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த முடியாம இத்தனை கட்டமா நீங்க நடத்துனீங்க. இன்னொன்னு பெரிய கேவலம் தெரியுமா உங்களுக்கு? 2வது கட்ட தேர்தலை நடத்தினாங்கல்ல, அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு எவ்வளவுன்னு எத்தனை சதவீதம்னு இவர்களால் சொல்ல முடியல, கவனிச்சிங்களா? தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக எத்தனை சதவீத வாக்குப்பதிவு 2வது கட்ட தேர்தலில் நடந்ததுன்னு இவர்களால் சொல்ல முடியல. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம், இதுதான் தேர்தல் நடத்துற முறையினுடைய அலங்கோல காட்சி. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே நாடு. எனவே இவர்கள் இந்த 3 செய்தியை பேசி இருக்கிறார்கள் மோடி. இது 3மே பல்லில்லாத பாம்பு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுல குறிப்பா செக்யூலியர் சிவில் கோடுன்னு இவர் பேசுறது இந்த 3 மாநில தேர்தலை மையப்படுத்தி RSS-ஐ திருப்திப்படுத்துவதற்காக. சமீப காலமாக கொஞ்சம் ஓய்ந்து போயிருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை மீண்டும் துவக்குகிற ஒரு புள்ளியில் இருந்து அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது எதிர்கட்சிகள், அது நிதிஷா இருக்கட்டும், நாயுடா இருக்கட்டும், நிதிஷ்குமார் கட்சி எல்லாம் 2017 நாங்க எங்க நிலைப்பாடு சொல்லியாச்சு யூசிசி மேல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. அதே போல நாயுடு கட்சியுமே நாங்க முஸ்லீம்கள் சைடுதான் இருக்க போறோம்ன்றதையும் அறிவிச்சிட்டாங்க. எல்ஜேபி கட்சி நீங்க சொன்னதை போல டிராப்ட் வரலங்க, டிராப்ட் வந்தா தானே பேச முடியும் அப்படின்றாங்க. அப்ப பிரதமர் மோடி அவர்கள் டிராப்ட் கூட இல்லாம பேசுறாரு, அப்ப பிரதமர் மோடி பேசுறதெல்லாம் கண்டுகொள்ளாதீங்க அப்படின்றதான் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு பார்வையாக நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நேற்று சுதந்திர தின அந்த கொண்டாட்டத்துல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தது, ராகுல் காந்தியுடைய இருக்கி ஒதுக்கப்பட்டது. எல்லா அமைச்சர்களுமே முக்கியமான நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டிடவே மாட்டாங்க. அவங்க அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. தலைமை நிபுணர் சந்திரசூட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் வீரர்கள் அனைவருமே உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. 5வது வரிசையில தான் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. அதே போல ராஜ்யசபாவுடைய தலைவரான கார்கே அவர்களுக்கும் 5வது வரிசையில தான் ஒதுக்கப்பட்டுச்சு. இதற்கான காரணம் கேட்கும் போது ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்துறதுக்காக நாங்க உட்கார வச்சோம் சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு கடைத்தடுத்த அயோக்கியத்தனமான செயல்னா நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவரை கொண்டு போய் பின்னால் தள்ளினதுதான். நிதின் கட்கரி யார் சார்? ஏன் ஒலிம்பிக் வீரர்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு நிதின் கட்கரியை தூக்கி பின்னாடி உட்கார வச்சிருந்துருக்கலாமே? ராஜ்நாத் சிங் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு, அவரை தூக்கி பின்னாடி போட்டு ஒலிம்பிக் வீரர்களை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கலாமே? நீங்க புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்பாவே இருந்தாலும் ஜனாதிபதிக்கு முதல் மரியாதை. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். புரோட்டோகால் படி அதுதான். அது ரப்பர் ஸ்டாம்பா இருக்கலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கலாம், இல்லாம போகலாம், அது வேறு. அடுத்து இந்த நாட்டினுடைய பிரதமர். 3வது இடம் யாருக்குன்னா எதிர்கட்சி தலைவருக்கு தான். முப்படைகளினுடைய தளபதிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை விட கூடுதலான மரியாதையும் அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் எதிர்கட்சி தலைவருக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டுல நம்ம ஜெயலலிதா பண்ணாங்க, உங்களுக்கு அந்த காட்சிகள் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 8வது வரிசையில கொண்டு போய் போட்டாங்க. அவர் என்ன சிறுமைப்பட்டு போயிட்டாரா? ஒரு இழிவான மனநிலை இல்லையாது? அதன் பிறகுதானே அவர் தொடர் வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தார். நான் இறப்பை கொச்சப்படுத்தல சார். அதன் பிறகு ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நேர்ந்தது என்ன என்பதை நாம பார்த்தோம். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதரன் தூக்கின் உயிர் கருதி ஆகிவிடும் திருக்குறள் சொல்லுது. என்ன ஒரு அராஜகமான நடவடிக்கை அது?
ஏன் எதிர்கட்சிகளை நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு துச்சமா நினைக்கிறீங்க? அவர்களையும் மக்கள் வாக்களித்து தானே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அண்ணா சொல்லி இருக்கிறாரு அழகா, ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் ஷேடோ கவர்மெண்ட்னு சொல்லுவார் அண்ணா. அப்போ ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்குகிறவர் எதிர்கட்சி, அந்தஸ்து பெற்றிருக்கிற எதிர்கட்சி தலைவர். நீங்க எதிர்கட்சி தலைவரை கைது செய்வதாக இருந்தால் கூட ஒப்புதல் பெறாம கைது செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? முதலமைச்சருக்கு இருக்கிற ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் அதிகாரம் அவருக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு. நீங்க ஒரு இழிவான செயலை போய் செய்றீங்களா? ஒலிம்பிக் வீரர்களை நீங்க கௌரவப்படுத்தின லட்சணம் என்னன்னு தெரியாதா? மல்யுத்த வீரர்களுக்கு வீதியில இறங்கி போராடினாங்களே, அப்ப நீங்க என்ன கிழிச்சுட்டீங்க? பாலியல் குற்றச்சாட்டை என்ன லட்சணத்துல நீங்க விசாரிச்சீங்கன்னு நாடு பார்த்ததா இல்லையா? இதெல்லாம் கேவலமா இல்லையா? ஒரு முறை விபி சிங் பிரதமராக இருக்கிற போது எதிர்கட்சி தலைவர் யாருன்னா ராஜீவ்காந்தி தான், எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அப்ப இதே மாதிரியே கொடியேற்றுகிற நிகழ்வு ஆகஸ்ட் 15, அவருக்கு இருக்கைய அமைச்சர்கள் 3 முக்கிய அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்களுக்கு அடுத்த இருக்கையை கொண்டு வந்து ஆனா ஒரே வரிசை தான், விபி சிங் பிரதமர் அமர்ந்திருப்பார், அதற்கு அடுத்து 3 நாற்காலிகள் அமைச்சர்களுக்கு, 4வது நாற்காலியில ராஜீவ்காந்திக்கு இருக்கை போடப்பட்டிருந்தது. உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு விபி சிங்? அந்த 3 அமைச்சர்களையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு தனக்கு அருகாமையில் தனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கைக்கு இணையான இருக்கை ஒன்றை கொண்டு வர செய்து அந்த இருக்கையிலே அமர வச்சார் ராஜீவ்காந்தியை. அப்படிப்பட்ட பிரதமர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்து பெருமை சேர்த்திருக்கிற நாடு. உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு மோசமான மனநிலை, ஒரு அதிகார திமிர், ஆணவ போக்கு? நீங்க இதனால ராகுல் காந்தியினுடைய புகழை சிதைச்சிட முடியுமா? ஒலிம்பிக் வீரர்களை அவங்க காரணமா சொன்னாலும் கூட பாரிஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக் வீரர்கள் விமானத்துல வரும்போது எக்கனாமிக் கிளாஸ்ல தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போட்டு கூட இவர்களை வந்து கூட்டிட்டு வரல அப்படின்றதான் எதார்த்த உண்மையா இருக்கு. இந்த லட்சணத்துல ஒலிம்பிக் வீரர்களை இவங்க நடத்திட்டு இன்னைக்கு ராகுல் காந்தியை வந்து பின்னாடி உட்கார வச்சது காரணமே ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்தலாம் சொல்றாங்க. அப்ப ராகுல் காந்தி திட்டமிட்டு அவமானப்படுத்தணும் அப்படின்றதாண்டிதான் அப்படி பண்ணிருக்காங்க. இல்ல, திட்டமிட்டு அவமானப்படுத்துறதை தவிர வேற என்ன சார் நோக்கம்? ஒலிம்பிக் வீரர்கள்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை தான், சப்பை கட்டு கட்டுகிற வேலை தான். முதல் நோக்கமே ராகுல் காந்தியை இழிவுபடுத்தணும், ராகுல் காந்திக்கு அங்கீகாரம் கிடைச்சிடக்கூடாது. அதனால நீங்க அண்டங்காக்கைகள் எல்லாம் ஆகாயத்தை அழுக்காக்கிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வந்து உண்மையிலேயே முட்டாள்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம தமிழ்லதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு. அந்த மாதிரி நாடாளுமன்றத்துல உங்களை ஓட ஓட விரட்டுறாரு, அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியல, பதுங்கு குழியில பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. பிரதமர் ஓட்டம் பிடிச்சு ஓடுறாரு, ராகுல் காந்தி எழுந்து பேச போறாருனாலே. எனவே அவருக்கான இடத்தை அவர் நாடாளுமன்றத்தில் தக்க வைத்துக் கொள்கிறார். நீங்க வயநாடு இது இப்ப நிலச்சரிவு இருந்தத பிரதமர் போனாரா? பிரதமர் போய் பார்த்தாரா? பிரதமர் அது குறித்து வாய் திறந்தாரா? போனவர் யாரு? ராகுல் காந்தி தான் போனாரு. மணிப்பூர் விவகாரம் போனாரா பிரதமர்? ஸ்பாட்டுக்கு போனவர் யாரு? ராகுல் காந்தி தான் போனாரு. அவரு தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் அவருக்கான அங்கீகாரம் என்பது நிலையான அங்கீகாரமாக இருக்கிறது. நீங்க நாளுக்கு நாள் கழுத தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவரையெல்லாம் நீங்க இழிவுபடுத்திடணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.